வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாள்தோறும் பெண்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக என்ன செய்யணும் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதுதான் முத தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பொதுவாக ஒவ்வொரு இல்லத்திலும் வீடு லட்சுமி கடாட்சம் பெருகிறதுக்கு முக்கிய காரணம் பெண்கள் தான். நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் என்ன நம்ம பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவங்கவுங்க வீட்டில் ஸ்ரீதேவி லக்ஷ்மி தேவி குடிகொள்வதும் மூதேவி குடிகொள்வதும் பொறுத்து தான் அமையுது. நம்ம வீட்டில் ஸ்ரீதேவி மட்டும் குடியேறணும்னா பெண்கள் என்ன செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒன்றொன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெண்கள் காலையில் எந்திரிச்சதும் முதல்ல அவங்க பார்க்க வேண்டியது அவங்களோட உள்ளங்கை தான். அப்படி இல்லைன்னா சாமி படங்களையோ குழந்தைகளோட முகமோ பார்க்கறது அவங்களுக்கு மிகுந்த அந்த நாளை ஒரு பொன்னாளாக மாற்றுங்க. வீட்டில் ஒரு முறையாவது நம்ம சாமி கண்டிப்பாக கும்பிடணும். தெய்வங்களுக்கு மிகச்சிறந்த சாப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அக்னி தான். கண்டிப்பாக நம்ம வீட்டில் விளக்கு தினமும் எரியணுங்க. தினமும் எந்த வீட்டில் விளக்கு எரியப்படுதோ அந்த வீடு கண்டிப்பாக செல்வம் பெருகி ஆரோக்கியம் நிறைவோட கண்டிப்பாக சந்தோஷமும் நிம்மதியுமான வீடாக அமையும். பூஜை அறையில் சாமி படங்களுக்கு எப்போதும் பூக்களை கண்டிப்பாக போடணுங்க. காஞ்ச பூக்களை கண்டிப்பாக விற்கக்கூடாது. தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்மையை தருவதாக இருக்கும். பூஜை அறையில் ஏற்றப்படும் தீபங்கள் நாம அணைக்கக்கூடாதுங்க. அது தானாக முழுவதும் இணைந்து அணையிறது தான் ரொம்பவே நல்லது. வீட்டின் கதவு மற்றும் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேணுங்க. இதனால் தீய சக்திகள் எப்பவும் வீட்டுக்குள்ளே வராதுங்கிறது தான் ஐதீகம். பூஜை முடிந்ததும் பெண்கள் நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் கட்டாயம் வைக்கணுங்க. வளம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் எப்பவும் வற்றாத செல்வம் வந்து சேரும். அந்த சங்கை தான் நாள்தோறும் நம்ம பயன்படுத்தணும். வீட்டில் துளசி மற்றும் வேப்ப மரம் வளர்ப்பது ரொம்பவே நல்லது. தினந்தோறும் அதன் அருகில் நாம் சென்றுட்டு வந்தாலே போதுங்க, நம்ம வீட்டுக்கு மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தும். பூஜை அறையிலேயோ அல்லது வீட்டின் முற்றத்திலோ தெய்வப்படங்களை கிழக்கு நோக்கி தான் வைக்கணும். சாமிக்கு இலையில் வைத்து தாங்க உணவு மற்றும் பழங்களை நிவேதனம் செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த வீடு லட்சுமி கடாட்சம் நிறைந்த வீடாக இருக்கும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, காலை அல்லது மாலையில் வீட்டில் உள்ளவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது விளக்கு ஏற்றக்கூடாது. சாமி படங்களுடன் நமது முன்னோர் படங்களை சேர்த்து கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. வீட்டில் தூங்கி கொண்டிருந்தாங்கன்னா தலைக்கு நேரே வைத்து தேங்காய் உடைக்கக்கூடாது. பூஜையின் போது விபூதியை நீரில் குளித்து பூசக்கூடாது. துண்டை கட்டிக்கொண்டோ துண்டை தோளில் போட்டுக்கொண்டோ ஈர ஆடைகளோடோ சாமி கும்பிடக்கூடாதுங்க. விளக்கேற்று வழிபடும் போது விளக்கில் இருந்து திரி எரியக்கூடாது. தேங்காயை இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைத்தால் அவற்றை சாமிக்கு வைத்தல் கூடாதுங்க. இயற்கை பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களையும் மா மற்றும் தென்னை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க. குடும்பத்தினர் வெளியே சென்ற பின் வீட்டில் பூஜை தொடர்பான எந்த வேலையும் செய்யக்கூடாது. வீட்டில் விளக்கு ஏற்றிய பிறகுதான் தானம் செய்வது அவ்வளவு நல்லதில்லைங்க. நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு படைப்பது நல்லதல்ல. பூஜை அறையில் அல்லது சாமி படங்களில் காய்ந்த பூக்களை கண்டிப்பாக வைத்திருக்கக்கூடாது. பெண்கள் இந்த மாதிரி தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து எது செய்யணுமோ அது முறைப்படி செஞ்சுட்டு வரும்போது அந்த வீடு லட்சுமி கடாட்சம் பெருகி ஆரோக்கியம் பெருகி செல்வச் செழிப்புடன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.